எச்எம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 72 அவையறிதல். 720வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிக்குழல். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிக்குழல். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிக்குழல். அங்கணம் என்றால் சாக்கடை என்று சொல்கிறோமே, கழிவுநீர் கால்வாய், கழிவுநீர் செல்லுகின்ற கால்வாய் இருக்கிறதே, அதற்கு பெயர் அந்த காலத்திலே அங்கணம். யாரும் இப்பொழுது அப்படி சொல்வதில்லை. குடிநீர் கால்வாய், கழிவுநீர் கால்வாய் என்று ரெண்டு கால்வாய்கள் இருக்கின்றன. குடிநீர் கால்வாயிலே குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு போவார்கள். கழிவுநீர் கால்வாயில் யாராவது தண்ணி எடுப்பார்களா? அதை யாராவது பயன்படுத்துவார்களா? பயன்படுத்த மாட்டார்கள். கழிவுநீர் கால்வாய், சாக்கடை, சாய்க்கடை என்று பேர். சாக்கடை கூட இல்லை, சாய்க்கடை. சாய்வாக இருக்கும், நீரை கொட்டினால் போய்கொண்டே இருக்கும், நிற்காது, சாய்க்கடை. அமிர்தம் என்றால் தேன், பால், பாலுக்கு அமுதம் என்று பெயர். தாய் குழந்தைகளுக்கு பால் அமுது, தன்னுடைய பால் அமுது கொடுக்கிறாள், பாலை அமுதம் என்று சொல்கிறார்கள். அந்த அமுதை சாப்பிட்டு தான் குழந்தை வளர்கிறது. தேன் இருக்கிறது, வண்டுகள் அந்த தேனை உறிஞ்சி உயிர் வாழ்கின்றன. அந்த தேனை தேனடையிலே தேனீக்கள் வைக்கின்ற பொழுது அந்த தேனை நாம் கொண்டு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம். உடல் நலமாக வளமாக நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு தேன் பயன்படும். தேன் மிக நீண்ட நாட்கள் கெடாமல் அப்படி இருக்கும். அந்த தேனை சாப்பிடுகின்ற நாமும் நோய் நொடி இல்லாமல் பல ஆண்டுகள் வாழலாம் என்று தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேனை அமுதம் என்று சொல்வார்கள், பாலை அமுதம் என்று சொல்வார்கள். அந்த பாலை, அந்த தேனை, அந்த அமிர்தத்தை நாம் எங்கே வைத்திருக்க வேண்டும்? நல்ல இடத்திலே வைத்து அதை சாப்பிட வேண்டும். தேனை கொண்டு போய், பாலை கொண்டு போய் சாக்கடையிலே கொட்டலாம். கொட்டிவிட்டால் அந்த சாக்கடைக்குத்தான் பயன் உண்டா? அந்த மீண்டும் அந்த தேனோ பாலோ நல்ல நிலைமைக்கு வருமா? போனது போனதுதான். சாக்கடையோடு கலந்த தேன் சாக்கடையாக மாறும். சாக்கடையிலே கொட்டப்பட்ட தேன் அதுவும் சாக்கடையாக மாறும், தேனாக இருக்காது. சாய்க்கடையிலே கழிவுநீரிலே கழிவு நீரோடு தேன் கலந்து விட்டால் அதுவும் கழிவு நீர் தான். பாலையே கொண்டு போய் கொட்டினாலும் கூட அது கழிவு நீர் தான், திரும்ப பாலாக வரப்போவதில்லை. நீ பேசுகின்ற பேச்சு நல்ல சபையிலே நீ சொற்பொழிவு ஆற்றினால், நீ பேசிய அந்த நல்ல சொற்கள் நல்ல பயனை தரும் கேட்கிறவர்களுக்கு. நீ பேசுகின்ற பேச்சு மோசமான, கடுமையான, தீமை பயக்கின்ற, நன்மை தராத சொற்களாக இருந்தால் கேட்கின்றவர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து முன்னேற்றத்தை தடுத்துவிடும், வாழ்க்கையை அழித்துவிடும், குணத்தை கெடுத்துவிடும். ஆகையினாலே பேச்சாளர்களே, நீங்கள் பேசுகின்ற பேச்சு அமிர்தம் போன்றது, நீங்கள் பேசுகின்ற பேச்சு பாலை போன்றது. இந்த பாலை நீங்கள், இந்த தேனை எங்கே கொடுக்கப் போகிறீர்கள்? நல்ல சபையில் இருக்கின்றவர்களிடத்திலே கொடுத்தால் அவர்கள் அருந்தி அவர்கள் பயன்பெறுவார்கள். பொல்லாதவர்கள், படிப்பறிவே இல்லாதவர்கள், உணர்ச்சியே இல்லாதவர்கள், சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், பாமர மக்கள், ஒன்றுமே விளங்காதவர்கள், விளங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றலே இல்லாதவர்களிடத்தில் நீங்கள் போய் பேசினால், சாய்க்கடையிலே கழிவு நீரிலே நாம் கொட்டிவிட்டால், பாலை கொட்டிவிட்டால், தேனை கொட்டினால் எப்படி பயன்படாமல் போய்விடுமோ அதை போல உன்னுடைய பேச்சு பயன்படாமல் போய்விடும். ஆகையினாலே தெருவிலே கோலம் போடுகிறோம், கோலம் போடுகிற இடத்திலே பாலை கொட்டிவிட்டால் மீண்டும் அந்த தெரு வாசலிலே கொட்டிய பாலை நாம் திருப்பி பயன்படுத்த முடியுமா? வாசலிலே கொட்டிவிட்டால் அந்த பால் யாருக்கு பயன்படும்? எந்த இடத்திலே கொட்ட வேண்டும்? அந்த பாலை குழந்தைகளுடைய வாயிலே கொட்ட வேண்டும், வயதானவருடைய வாயிலே அதை கொட்ட வேண்டும், வாயிலே அதை ஊட்ட வேண்டும், குழந்தைகளுடைய வாயிலே ஊட்ட வேண்டும்,
தேனை குழந்தைகள் வாயில் ஊட்ட வேண்டும். தெரு முற்றத்திலே கொட்டக்கூடாது. சாய்க்கடையிலே சாக்கடை கழிவு நீர் செல்லுகிற இடத்திலே கொட்டக்கூடாது. பயனில்லை. பயன்படுகின்ற அளவுக்கு தேனையும் பாலையும் பயன்படுத்த வேண்டும். தேனையும் பாலையும் எப்படி பயன்படுத்த வேண்டும்? தேனையும் பாலையும் போன்றது சொற்பொழிவு. மிகச்சிறந்த சொற்பொழிவு தேனை போன்றது, பாலை போன்றது. யாரிடத்திலே அதை பேச வேண்டும்? அதை அப்படிப்பட்ட பேச்சை கற்றவர்களிடத்திலே உணர்ந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களிடத்திலே பேச வேண்டும். கேட்காதவர்கள், கேட்க விருப்பமில்லாதவர்கள், கேட்டாலும் அதன்படி நடந்து கொள்ளாதவர்களிடத்திலே பேசினால் பயனில்லை என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. எப்படி எந்த இடத்துல பேச வேண்டும், யாரிடத்திலே பேச வேண்டும் என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக பேச்சாளர்களுக்கு இந்த நல்ல கருத்தை சொல்லியிருக்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.